ஹே கார்த்திக், ஐ அம் சாரி, அப்பவே உன்னை உள்ள அனுப்ப சொன்னேனே. உள்ள ஏதோ பிரச்சனை போல. எஸ் இடியட், என்கிட்டயே ரெண்டு வைஃப்னு அந்த அக்கௌண்டன்ட் தைரியமா சொல்றான். எல்லாத்தையும் எடுத்தும் கவுத்தோன்னு பேசாதானோ? எனக்கு கூட தான் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. ஆனா அது ஒரு கட்டாய கல்யாணம். வாட்? ஐம் சாரி அண்ணா, உங்ககிட்ட அதை எப்படி சொல்றதுன்னு தான். பட் ஐ லவ் யூ அண்ணா. நீ சொன்னா நான் அவளை டிவோர்ஸ் கூட பண்ணிடுவேன். ஐ லவ் யூ அண்ணா. என்ன? பல பேருக்கு லைஃப்ல மாடலா இருந்து உன் ஆட்ல மாடலா மாறின பொண்ணோட மேரேஜ் இன்விடேஷன் மாடல். நைஸ். ஹே, என்ன எமோஷனே இல்லாம நைஸ்ங்கற? You don't like it, we'll change. எதா இருந்தாலும் we both have to be satisfied. Tell me, design பிடிக்கலையா? No, no. Actually, it's a sweet surprise. அதா சட்டனு பார்த்த வரல. I'm so lucky. ஏன்னா, எது மாத்தணும்னாலும் நாமளே தான் போகணும். இந்த மேனேஜர் கோபால அம்மா எங்கேயோ அனுப்பியிருக்காங்க. அவரோட மொபைலும் ரீச் ஆகல. உனக்கெல்லாம் ஓகே தானே? லவ் யூடா. ஹே கார்த்திக், ஃப்ரெண்ட்ஸோட பேரு கார்டில் போடணுமா? அப்புறம் இங்க வேற ஏதாச்சும் டிசைன் மாத்தணுமா? ஏனா இந்த வாட்டியாச்சும் ஒழுங்கா வசல போட்டுருயா? எங்கடா, ஃபங்க்ஷன் வரும்போது பள்ளிக்கிறாங்க, காசுன்னு போய் கேட்டா கம்பி நிடிக்கிறாங்க. இந்த ஊர்க்காரர்களே மகா மட்டமா இருக்காங்கடா. சே, என்னன்னு இப்படி சொல்லிவிட்டா? நீ அந்த ஊரு இந்த ஊர் தானே? அண்ணே போலீஸ் வராங்கண்ணே. எங்கடா அண்ணே, சுந்தரிக்கு நீ பண்ண அட்டுழியத்துக்கு போலீஸே உன்னை அரெஸ்ட் பண்ண வருதுனே. நான் போறேன், இங்க வா. அவன் ஊர்காடா? கூர்கா இங்க எதுக்கு வரான்? ஊர்காவுக்கு வரான். என்ன கேட்ட தம்பி, இந்த ராமசாமி தெருன்றது எங்கப்பா இருக்கு? என்னண்ணே கூர்கா, உனக்கே தெரு தெருண்டா இப்படி? நான் போஸ்ட்மேன் தம்பி. அண்ணே ஏதோ கேக்குறாரு, பதில் சொல்லு. இப்பதானப்பா ஊருக்குள்ள வந்திருக்கேன், போக போக பழகிடும்பா. இந்த ராமசாமி தெருவும் பெரியசாமி தெருவும் கொஞ்சம் குழப்பமாவே இருக்குப்பா. போர்டு வேற அங்கங்க இல்லையா, வெயில்ல அலைஞ்சி திரியறதுக்குள்ள மண்டை காஞ்சிரும் போல இருக்கு. ராமசாமி தெருல யாருக்கு நகர்தாசி? ஏதோ ஒரு பொம்பளை பேர் இருந்தது. சுந்தரின்னு போட்டிருக்குப்பா.
நம்ம சுந்தரி என்னடா நம்ம வள்ளியாக்காமவ சுந்தரிடா அண்ணே அந்த வழியா தான் நாங்க போயிட்டு இருக்கோம் வாங்க நம்ம ஆட்டோல போயிடுவோம் அதெல்லாம் வேணாம்ப்பா அடுத்தடுத்து சோலி கிடக்குதுப்பா சரி சரி நான் வேணா முன்னாடி போறேன் என்னைய வேணா ஃபாலோ பண்ணிக்கிறீங்களா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா நமக்குள்ள எதுக்கு தேங்க்ஸ்லாம் நீங்க எவ்வளோ பெரிய உபகாரம்லாம் செய்றீங்க நானா ஆமா எங்க ஜனங்களுக்கு வர கடுதாசிலாம் இனிமே நீங்க தானே கொண்டாந்து தர போறீங்க அத சொன்னே சரி பின்னாடியே வாங்கண்ணே சரிப்பா ஹிர குரங்கு முன்னாடி போ கரு வாங்கண்ணே பயந்தே போயிட்டேன் கையில நான் வந்தது கூட தெரியாம அங்க என்ன பாத்துட்டு இருந்த எங்கேயும் பாக்கல சும்மா யோசிச்சிட்டு இருந்தேன் என்ன யோசனை இல்ல சும்மாதே எப்பவும் நான் தான் வெயிட் பண்ணுவேன் இன்னைக்கு நீ முன்னாடி வந்திருக்க சும்மாதே சுந்தரி நான் உன்னோட குட் ஃப்ரெண்ட் இல்லையா குட் ஃப்ரெண்ட் கிட்ட யாராவது எதையாவது மறைப்பாங்களா மறைக்கதான் முடியுமா அப்புறம் ஏன் ட்ரை பண்ற மூளைக்குள்ள ஏதோ ஒண்ணு மாவு மிஷின் மாதிரி கடகடன்னு ஓடுது ஸ்டாப் தட் மிஷின் விஷயத்த சொல்லு இல்ல கையில கோவிலுக்கு போய் பூசாரிய பார்த்தேனா அவங்க சோலைய போட்டு பார்த்தாங்களா தாலிய யாரோ களவாண்டு இருக்காங்களா அதுலயும் எடுத்தது வெளியாளுக தானா இல்ல கையில அன்னைக்கு வெளியாளுகண்டு பார்த்தா கிருஷ்ண அண்ணன் உங்க அம்மா நீ இப்ப என்ன சொல்ல வர இல்ல பூசாரி வாக்குப்படி பார்த்தா என்ன களவானுங்கிறியா ஐயோ நான் அப்படி சொல்லல கையில என்ன சொல்ல வரேன்டா நீ ஒன்னும் சொல்ல வேணா சுந்தரி எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு நான் தானே உன்னைய ஃப்ரெண்டுன்னு நினைச்சிட்டு இருக்கேன் ஆனா நீ என்ன எவ்வளவு கேவலமா நினைச்சிட்டல அப்படிலாம் இல்ல கையில பேசாத சுந்தரி வாய மூடு ஏமாலே சந்தேகப்பட்டுட்டல ஐயோ இல்ல கையில உனக்கு எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்போட வேல்யூவே தெரியாது ஐயோ ஒரு நிமிஷம் கையில போதும் சுந்தரி இதுக்கு மேல பேசுன என் வாயில இருந்து சரியா வார்த்தை வராது மரியாதை கிளம்பிரு போன்றல்ல கண்டுபிடிச்சிருவா போல பயத்தை கோவமா மாத்துறது கொஞ்சம் ஈஸி தான் நல்ல வேலை தப்பிச்ச என்ன தம்பி இங்கன குளிய நிறுத்திட்டீங்க வேற வேலை ஏதோ வந்துருச்சா பரவாயில்லப்பா வழிய சொல்லுங்க நான் போய்க்கிறேன்ப்பா அட அதுலனே அந்த தெரியுது பாருங்க அந்த கடையில சர்பத்து குடிச்சா மலத்தேன் மட்டுக்கா மத மதன் இருக்குண்ணே அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்ப்பா நான் கிளம்புறேன்ப்பா அட என்னண்ணே ஊருக்குள்ள புதுசா வந்திருக்கீங்க நாலு பேரோட பேசி பழகினாதானே பொல போட்ட முடியும் அதுவும் சரிதான் அண்ணே நான் போய் மூணு சர்பத் வாங்கிடுவா நீ போனா ஏதாவது சொதப்பி விட்டுருவ நீ அண்ணன் கிட்ட பேசிட்டே இரு நான் போய் வாங்கிட்டு வரேன்
ஒரு சர்பத் ஒண்ணு கொடுங்க. வெயில் எப்படி இருக்கு? அதை ஏன் கேக்குறீங்க? கொழுந்து விட்டு எரியுது வெயில். அப்படியானே இங்கேயும் வெயில் பொலக்குனே, வெளியில தலை காட்ட முடியல. சொன்னப்பா என்ன பண்ற? சர்பத்தை போட்டியான? இந்த போட்டம்பா. தேங்க்ஸ். சரிப்பா. இந்த வெயில் எப்ப முடியும் தெரியல. நானும் சொல்ல வர்றேன். வந்துட்டியா சர்பத்து? நீங்க சொல்ல மாட்டுக்காவே பொசுக்குன்னு அவசரமா ஒரு ஜோலி வந்துச்சு பாத்துக்குங்க. அப்படியா? நீங்க என்ன பண்றீங்க? இப்படி நேரா போய் நாலாவது லெப்ட், ரெண்டாவது ரைட்டு, மறுபடியும் நாலாவது ரைட்டுல. சரிப்பா சரிப்பா, நான் பாத்துக்கிறேன்ப்பா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. அட பரவாயில்ல, சர்பத்து நல்லா சாப்பிடுங்கண்ணே. எக்ஸ்ட்ரா ஐஸ் போட்டு வாங்கியிருக்கேன். ஊருக்குள்ள திருட்டு பயில் ஜாஸ்தியா இருக்கானுங்க. அண்ணே எனக்கு வாங்கவே இல்லை சர்பத்து. வாங்கி தர வாடா. அண்ணே பாயண்ணே சைக்கிள் பத்திரம்ண்ணே. சர்பத்து மாதிரி இனிப்பான மனசு உங்களுக்கு. ஹலோ. என்ன மிஸ்டர் கார்த்திக், எப்படி இருக்கீங்க? சொல்லு கயல். கேட்டதுக்கு பதில் சொல்லாம என்ன சொல்ல சொல்ற? நல்லா இருக்கேன், சொல்லு. நான் எப்படி இருக்கேன்னு கேட்க மாட்டியா? எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். இப்ப கேளு, எதுக்கு போன் பண்ணேன்னு சொல்லுமா? எதுக்கு போன் பண்ண? ஹவ் ஸ்வீட். மிஸ்டர் சுந்தரிக்கு பயங்கர புத்திசாலின்னு நினைப்பு. ஏன், என்னாச்சு? தாலி மேட்ரல கிட்டத்தட்ட எம்எல்ஏ அவளுக்கு டவுட் வந்துருச்சு. ஓ, என்கிட்ட வார்த்தையில போட்டு வாங்கணும்னு ட்ரை பண்ணா. ஓஹோ. ஆனா நான் சமாளிச்சிட்டேன். ஆஃப்டர் ஆல், பட்டிக்காட்டிலே பொறந்து பட்டிக்காட்டிலே வளர்ந்த அவளுக்கு மூளை இவ்வளவு வேலை செய்யுதுனா, சிட்டிலேயே படிச்சு வளர்ந்த எனக்கு எவ்வளவு தூரம் வேலை செய்யும்? எவ்வளவு தூரம்? பொறுத்திருந்து பார் மகனே. ஐயோ. ஏண்டா என்னைய பாத்துட்டு இருக்க? நீ எதுக்கு இத்திய பாத்துக்க இருக்க? அதிர்ஷ்டம், கூரிய பிச்சுக்கிட்டு கொட்டுன்னு சொல்லுவாங்க. நமக்கு இந்த கடுதாசி ரூபத்தை வந்து கொட்ட போகுது. இது என்ன கடுதாசி? யாருக்கு தெரியும்? பிரிச்சா பார்க்காம எப்படின்னு சொல்ற? எனக்கு பச்சி சொல்லுதேடா. பச்சிய இருந்தாலும் என் குலசாமி கிட்ட பச்சி சொன்னது பழிக்கணும்னு வேண்டிட்டு இருக்கேன்டா. ஓஹோ, சரி என்னதான் இருக்கு பிரின பாப்போம். எனக்கும் சொன்ன நானும் சிரிப்பேன்ல, ஒத்தைய கடந்து சிரிக்க. என் குலசாமிக்கு என் மேல பாசம் ரொம்ப ஜாஸ்திடா. ஏன்னு மறுபடியும் ஒரு சான்ஸ் கிடைச்சுக்கடா. எதுக்குன்னு? சுந்தரி வாழ்க்கைய நாசமாக்க. எனக்கு ஒண்ணுமே புரியலனே, இது என்னான்னு முதல்ல சொல்லு. சுந்தரியோட செகண்ட் இயர் மார்க் ஷீட்டு.
இத வச்சு என்ன பண்ண போற? பண்ண போறேன் இல்ல பண்ண போற. நானா? புரியல என்ன? உனக்கு ஒண்ணும் புரிய வேணா, நான் சொல்றத மட்டும் செய். செஞ்சா சுந்தரி வாழா வெட்டியா வள்ளியம்மா வீட்டுக்கு திரும்பி வந்துருவாடா, அப்புறம் பாரு. அவளுக்கு சீக்கிரமாவே நல்ல வீடு கிடைச்சு என்னை சீக்கிரமா சென்னைக்கு கூட்டிட்டு போய் நாங்க நல்லபடியா குடும்பம் நடத்த நீதான் அருள் புரியணும் ஆத்தா. சுந்தரி, அப்போதைய புடிச்ச அந்த போன் அடிச்சுகிட்டே இருக்கு பாரு, எடுத்தா கட் ஆயிடுது, என்னண்டே தெரியல, கொஞ்சம் பாருதா. சரிங்க. ஹலோ. என்ன செல்ல கலெக்டர், எப்படி இருக்க? யார் நீங்க? அதுக்குள்ள மறந்துட்டியா? சரி, என்னைய மறந்துருப்ப. ஆனா நீ கஷ்டப்பட்டு படிச்ச படிப்போட சர்டிபிகேட்டு சாக்கடை பக்கத்துல கிடக்க, நான் எடுத்து கிழிச்சிட்டு மாத்தா? சொல்லு சுந்தரி. ஹலோ ஹலோ, போன் அடிச்சுட்டு பேசாம இருக்கீங்க, யார் பேசுறது? என்ன சுந்தரி, கஷ்டப்பட்டு உன் வீட்டு நம்பரை கண்டுபிடிச்சு நீ எப்படி இருக்கன்னு கேக்கலாம்னு பார்த்தா இந்த மிரட்டு மிரட்டியாத்தா. ஹலோ, யாரு? இன்னுமா தெரியல நான் யாருண்டு. நான் தான் உன் நலம் விரும்பி. விளையாடாதீங்க, யார் பேசுறதுன்னு சொல்லுங்க. உன்கிட்ட விளையாடாம வேற யாருக்கிட்ட விளையாடுறது? நீயே சொல்லு. நீதான் பொசுக்குன்னு இந்த ஊரை மறந்துட்டு கிளம்பி போயிட்ட, அதுக்காக நாங்களும் உன்னை அப்படியே மறந்துட முடியுமா? புரிஞ்சிருக்கும் போலைய யார் இந்த நல விரும்பின்னு. நானே தான் மைக் செட்டு பழனி. என்ன இம்புட்டு நேரம் என்னமோ சலம்புன, இப்ப சத்தத்தையே காணும். என்ன சுந்தரி, நேரம் போனை கட் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சு கட் பண்ண போயிருப்பியே. இருத்தா பொறுத்தா, என்ன அம்புட்டு அவசரம்? என்னட்டா போனை கட் பண்றதுக்கா இம்புட்டு கஷ்டப்பட்டு உன் போன் நம்பரை கண்டுபிடிச்சு பேசுறாங்க? முக்கியமான ஜோலி இல்லாம இந்த பழனி பேச மாட்டாண்டு உனக்கு தெரியும்ல. என்ன விஷயம்னு கேளுமா, பேசாமலையே நீ பாட்டுக்கு இருந்தா எப்படி? ஒத்தாளா பேசிட்டு இருக்க எனக்கு ஒரு மாதிரி இருக்கா இல்லையா? இந்த பாரு, இப்ப நீ கேக்கலண்டா நஷ்டம் எனக்கு இல்லாட்டா, அப்புறம் நீ ஐயோ நாளும் வராது அம்மா நாளும் வராது. என்ன விஷயம் அப்படி கேளு, நீ கேட்டாதானே சொல்றதுக்கும் சுவாரஸ்யமா இருக்கும். நீ ஒரு நாள் குரங்குமாரோட ஓடி போனல்ல மரியாதையா போன. இருத்தா 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 அப்படின்ட்டு ஊருக்குள்ள பேசினாங்கல்ல, அப்ப கூட நீ பரிச்சை எழுத போயிருந்திய. அந்த பரிச்சைக்கு மார்க் சீட்டுன்னு ஒண்ணு கொடுப்பாங்களாமே, அது ஏதோ ரொம்ப முக்கியமாமே. அந்த மார்க் சீட் இல்லண்டா நீ படிச்சதுக்கே அர்த்தம் இல்லையாம்ல. இப்பயும் பாரு, நீ பேசாமலே இருந்தா அப்புறம் எனக்கு பேச சுவாரஸ்யமே வராதத்தா. நீ ஏதாவது பேசினத எனக்கு சுவாரஸ்யமே வரும். சரி சொல்லு. அந்த மார்க் ஷீட்டு என் கையில கிடைச்சா நான் என்ன செய்வேன்னு நீ நினைக்கிற சுந்தரி? ஏய், என் மார்க் ஷீட்டை ஒன்னும் பண்ணிடாத.
பாத்தியா, விஷயத்தை கொஞ்சமா சொன்னாதான் வார்த்தையெல்லாம் தன்னால வருது. இல்லாட்டி நீ பேசவே மாட்டியா? பிளீஸ் பழனி, என் மார்க்ஷீட்டை கொடுத்துரு, ரொம்ப முக்கியமானது. அது இல்லண்டா நான் ரொம்ப கஷ்டப்படுவேன் பழனி. தெரியும் சுந்தரி, அது இல்லண்டா நீ ரொம்ப கஷ்டப்படுவேன்னு தெரிஞ்சுதானே அதை எடுத்து வச்சிருக்க. அது எப்படி உன் கைக்கு வந்துச்சு? இது எப்படி என் கைக்கு வந்துச்சுன்றது உனக்கு முக்கியம் இல்ல, இது எப்படி உன் கைக்கு வரப்போகுதுங்கிறது தான் முக்கியம். சரி, என் கைக்கு எப்படி வரும் சொல்லு. இப்படித்தான் புத்திசாலித்தனமா பேசி பொழைச்சோம். கேள்வி எல்லாம் சரியா கேட்டாதானமா பதிலும் சரியா வரும். இப்ப என்ன பண்ற, அப்படியே பொத்துனாப்புல கிளம்பி ஊர் எல்லையில இருக்கிற கோயிலுக்கு வர. நான் என்ன பண்றேன்னா பொத்துனாப்புல கிளம்பி அதே கோயிலுக்கு வரணும்.